ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாங்க யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இருக்க வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குதாங்கிறதையும் மேலும் அந்த நேஷ்னல் லாங்குவேஜ் வந்து சிலர் குறிப்பிட்ற மாதிரி ஹிந்தியாங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் அதாவது மொழிகள் குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுங்கிறதையும் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோ பேசுகிறக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜொமேட்டோவில் ஒரு விஷயம் வந்து வைரலாச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறார் ஜொமேட்டோவில் அதில் வந்து ஜொமேட்டோவோட சேட் எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லியிருக்காருன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா ஹிந்தி வந்து இந்திய நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ் நீங்கள் அதை கொஞ்சம் மோதே தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க தெரிஞ்சு வச்சுக்குங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதை கண்டு ஆத்திரம் அந்த கஸ்டமர் வந்து சோஷியல் மீடியாவில் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டை விட்டுட்டார் அதுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கண்டனங்கள் வந்ததினால ஜொமேட்டோ நிறுவனம் அந்த ஊழியர் சார்பாக மன்னிப்பும் கேட்டுட்டாங்க சரி பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு இல்லை இன்றைக்கி இதை பற்றி ஏன் நீ பேசுகிறீங்கன்னா நம்ம இந்திய நாட்டோட நேஷனல் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குதாங்கிறதே அது ஹிந்திங்கிறதே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஏன்னா பல பேருத்துக்கு அது குறித்தான ஒரு அறிதல் இல்லைங்க இல்லை புரிதல் இல்லைன்னே சொல்லலாம் அதுக்காகத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் குறித்து என்னோடய கருத்தை நான் சொல்லிடுறேங்க என்னை பொறுத்தவரை லாங்குவேஜுங்கிறது என்னென்னா நம்மளோட எண்ணங்களை வந்து இன்னொருத்தருக்கு வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கருவி இல்லை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்கிறது தான் லாங்குவேஜுங்க ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நார்த் இந்தியாவுக்கு போனார்னா அவங்க தமிழ் பேசுனா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியாது மாதிரி நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு ஒரு பட்சத்தில் இங்கே வந்து அவர் ஹிந்தி பேசினார்னா ஹிந்தி தெரியாதவங்களுக்கு அது புரியாதுங்க அதனால் லாங்குவேஜுங்கிறது நம்ம எண்ணத்தை வந்து அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு மட்டுமே வந்து லாங்குவேஜுங்க இதை வச்சு அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பல பேருங்க அதனால் வந்து இது குறித்தான சட்டத்தை பற்றி என்ன சொல்லுதுங்கிறதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது ஆனால் அது கண்டிப்பாக கிடையாதுங்க இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குதுன்னு எந்த ஒரு சட்டத்துலையுமே குறிப்பிடல மேலும் பார்த்திங்கன்னா அது ஹிந்தினுமே எங்கேயுமே சொல்லிங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் வேணால் இருக்குது இந்தியாவுக்கு அது பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்துக்குன்னு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் மேலும் சட்டமன்றத்துக்குன்னு ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்துக்குமே அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குதுங்க ஆனால் டோட்டல் இந்தியாவுக்குன்னு ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குதானா கண்டிப்பாக கிடையாதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தோட அஃபீஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி அதாவது ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டியில் சொல்லியிருக்கேன் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஆர்டிக்கல் ஒன் டுவெண்ட்டியில் வந்து அதுக்கான விளக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க பார்லிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து அஃபீஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணலாங்க அடுத்து சட்டமன்றம் அதாவது லெஜிஸ்லேச்சரோட அஃபீஷியல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் டூ டென்னில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ஹிந்தின்னு கிடையாது அந்தந்த மாநிலத்தோட அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அதாவது இப்போ தமிழ்நாடுனா தமிழை யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே இங்கிலீஷ் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி நார்த் இந்தியாவில் ஏதோ ஒரு ஸ்டேட் மகாராஷ்ட்ரோனா ஹிந்தி கூடவே வந்து இங்கிலீஷை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர் வந்து அவங்களோட அஃபீஷியல் லாங்குவேஜ் வந்து அந்த மாநிலத்துக்கு உட்பட்ட லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாங்க மேலும் வந்து மாநிலத்தோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபீஷியல் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இருக்க ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீலேருந்து படித்து தெளிவு பெற்றோம்னா அதுக்கான ஆன்சர் வந்து அதில் இருக்குதுங்க இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசியலில் யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து குறிப்பிட்ட ஆர்டிக்கல் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி த்ரீங்க அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஹிந்தி அல்லது இங்கிலீஷை வந்து அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜாக வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மேலும் மாநிலத்துக்கு உண்டான அஃபிஷியல் லாங்குவேஜ் சட்டம் வந்து எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து அந்தந்த மாநிலத்துக்கு உண்டான அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றியும் மேலும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கூட ஒரு மொழியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த ஆர்டிக்கல் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்ல சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த ஆர்டிக்கிள் வந்து மொழியை பற்றி கூறுதுங்கிறதையும் மேலும் இந்தியாவுக்குன்னு சொல்லி ஒரு நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குதா அது ஹிந்தியாங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம் இது மாதிரி சட்ட சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்குறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பார்த்துக்கிட்டே இருங்க சட்டமறிவம் அங்கே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்